என்னடா எங்க கிளம்பிட்ட செட்டாடி இன்டர்வியூ போயிட்டு வந்துடுற சரி சரி சீக்கிரம் கிளம்பு எதில் போகிற என் பைக்கில் தான் பைக்லையா மெட்ரோ பஸ் அந்த மாதிரி போகலாம்ல எதுக்கு அதான் பைக் இருக்குல்ல வேணாண்டா நான் சொன்னா கேளு பஸ்ஸில் போப்பா அவனை விட்டு நான் என்னைக்கு போயிருக்கிறேன் சரி நான் கிளம்புறேன் உனக்கு புரியல ஏதோ ஒன்று போய் தொலை போ குட் மார்னிங் பைக்கு நேற்று நைட்டு நீ பெட்ஷீட்டே போடல தல அச்சிச்சோ சாரி பைக்கு நான் தான் வந்துட்டேன் காக்கா வேற ஆகி போயிட்டு தல சரி சரி இனிமேல் க்ளோஸ் பண்ணிடுறேன் ஓகே தல சரி வா கிளம்பலாம் சரி ஆமாம் எங்கள் அப்பா என்ன மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு என்ன பண்ண தல உன் டாடிக்கு என்ன ஓட்டவே தெரில தல நீ சூப்பராக ஓட்டுறல அதான் அந்த பொறாமை சரி சரி அந்த பொறாமை கூட இருக்கலாம்னு நினைக்கிறேன் சரி வா இன்றி வேற சீக்கிரமாக கிளம்பணும் வாப்பலாம் சரி பைக்கு போலாமா நீ முறுக்க மட்டும் செய்தல நான் எப்படி சிட்டா பறக்கிறேன்னு பாரு பறக்குறோம் பறந்தே ஆகுறோம் A few moments later. Bro, 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 top on bro, 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 bro. தல 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 டோப் பண்ணு தல 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 பைய 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 டோப் பண்ணு பைய 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 ஒண்ணுமே மதிக்க மாட்டானே சாரி தல பாய மூடு அத பெட்ரோல் தான் ஃபுல்லா இருக்குல அப்புறம் எது ஆஃப் ஆன இன்னா ப்ராப்ளமே தெரியல தல அடிக்கடி கோளாறு ஆயிடுறேன் உனால இப்ப இன்டர்வியூ போச்சு என் வாழ்க்கையே போச்சு எனக்கு இப்ப கல்யாணம் ஆகாது எங்க அப்பா என்ன மதிக்க மாட்டான் வீட்டுல சோறு போட மாட்டாங்க இதுக்கெல்லாம் நீதான் காரணம் என்ன ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போதல எங்க அப்பா அப்பயே சொன்னான் இந்த பைக்கை நம்பாத பஸ்ல போ மெட்ரோல போ ஆட்டோல போன்னு நான் தான் உன்னை நம்பி இங்க வந்தேன் இப்ப பாரு எங்க உட்காந்துறேன்னு சே உடுத்தல உடுத்தல ஏந்து வாத்தல எல்லாமே போச்சு எல்லாமே போச்சு ஏய் யோ யோ நில்லியா எத்தை வச்சு வந்தல காத்தடிக்கிட்டு யூஸ் ஆவும் எங்க கொண்டு வந்து நித்திக்கிற பத்தியா பிச்சை போட்டு போறாங்க BeepKart பை அண்ட் செல் யூஸ்டு பைக்ஸ் கடவுளோ தற்செயலோ இப்போ நான் எடுக்க போகிற முடிவு இதுதான் தீர்மானிக்கும் என்ன பண்ண போகிறதல பூ உந்துதுன்னா பூப்பாதை பைக் எடுத்துருவேன் அதுவே தலை உளுந்ததுன்னா தலையில் தேன் உன்னை தான் வச்சுக்கோங்க போற பாதை பூ பாதை பிப்கார்ட் வர ஹலோ ப்ரோ ஹாய் ப்ரோ பைக் அப்கிரேட் பண்ணும் ப்ரோ கண்டிப்பா பண்ணிடலாம் ப்ரோ ஃபர்ஸ்ட் பைக் பாருங்க எந்த பைக் பிடிச்சுக்கோ பாப்போம் ஆ ஓகே ப்ரோ ப்ரோ பார்த்து ப்ரோ பார்த்துட்டேன் ப்ரோ என் உயிரை பார்த்துட்டேன் இந்த பைக் ஓகே ப்ரோ அந்த பைக் ஓகேவா சூப்பர் ப்ரோ ப்ரோ பைக்ஸ்லாம் எந்த ப்ராப்ளம்ஸும் வராதுல்ல பீப்கார்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதை கவலைப்படவே தேவை கிடையாது நாங்கள் ஒரு பைக்கை வாங்கும் போதே அதை நல்லா இன்ஸ்பெக்ட் பண்ணி தான் வாங்குவோம் அதுக்காகவே எங்ககிட்ட ஒரு டெக்னிக்கல் டீம் செப்பரேட்டாகவே வச்சுருக்கோம் பயர்ஸ் கிட்டேருந்து ஒரு பைக்கை வாங்கின உடனே அதில் இருக்க டிஃபெக்டிவ் பார்ட்ஸ்லாம் சேஞ்ச் பண்ணி நல்லா ரிஃபர் பண்ணி குவாலிட்டி டெஸ்ட் பண்ணி தான் நாங்கள் பைக்கை சேலுக்கே வைப்போம் நம்ம எடுக்கிற வண்டிக்கு வாரண்டிலாம் இருக்கா ப்ரோ ஆஸ் அ நியூ வெஹிக்கிள் மாதிரியே ஒரு வருஷம் இன்ஜின் அண்ட் கியர் பாக்ஸ் வாரண்டியும் நாங்கள் பண்ணித்தரோம் அது கூட சேர்த்து மூணு ஃப்ரீ சர்வீஸும் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் ஒன்ஸ் நீங்கள் வந்து சைன் பண்ணி கொடுத்தா மட்டும் போதும் டாக்குமெண்ட் ட்ரான்ஸ்ஃபருக்கு நீங்கள் அலையவே தேவையில்ல நாங்களே பார்த்துக்குவோம் ப்ரோ கொஞ்சம் நம்மக்கிட்ட பட்ஜெட் கம்மியாக தான் இருக்குது அதுக்கு எதாவது வழி இருக்கா பிரச்சனையே கிடையாது நம்மக்கிட்டயே இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் இருக்குது ப்ரோ சப்போஸ் இப்போ எனக்கு பைக் பிடிக்கலனா எப்படி த்ரீ டேஸ் லவ் இட் ஆர் ரிட்டர்ன் இட் பாலிசி நம்ம வச்சுருக்கோம் அப்படி உங்களுக்கு வாங்கின பைக் பிடிக்கலனா எந்த ஒரு டேமேஜும் இல்லைனா வித்இன் த்ரீ டேஸ்லேயே ரிட்டர்ன் பண்ணிக்கலாம் ஸோ டீலர்ஷிப் மாதிரியே உங்களோட ரிலேஷன்ஷிப்பும் எங்கள் கூட பில்ட் ஆகிட்டே தான் இருக்கும் சூப்பர் ப்ரோ பைக்கு சாரி பைக்கு எனக்கு வேறு வழி தெரில தோ இவனை தான் வாங்கியிருக்கிறேன் நல்லா இருக்குதா போத்தலை நீ இப்படி பண்ண நினச்சி கூட பார்க்கல நானும் எவ்வளோ நாள் தான் அட்ஜஸ்ட் பண்ணுறது இப்போ பாரு இன்டர்வியூ கூட அட்டன் பண்ண முடியாமல் போயிடுச்சு செவிடு கவலைப்படாத இந்த உயிர் இந்த உடலோடு சேரப்போகுது என்ன பண்ண போகிறான் கும் தலக்கடி கும்மா என்ன நடக்கிறீங்க
சரி இப்போ எப்படி ஃபீல் பண்ணுற? தல இப்போ நான் செம்ம ஆக்டிவாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறேன். ஆக்டிவாக இருக்கா? ஆ தல. இனி இந்த உயிர் உன்னுடையது தேவா. தல சரி வா கிளம்பலாம், டைம் ஆகுது. தோ தோ வர வர வர. இன்றைக்கு போயிடலாம் தல. என்ன சொல்கிற? நீ முறுக்க மட்டும் செய், நான் சிட்டா பறப்பேன். அப்படியா? ஆமா தல. பறக்குறோம், பறந்தே ஆகுறோம். சரி பைக்கு கரெக்டான டைம் தான் வந்துட்டோம். சூப்பர் தல. நான் போய் அட்டன் பண்ணிட்டு வந்துடுறேன், நீ இங்கே இரு. ஓகே தல, ஆல் த பெஸ்ட். என்ன தல போன ஸ்பீடில் வெளில வந்துட்டா? இன்டர்வியூ என்னாச்சு தல? ஓகேவா? எப்பயும் போல தான் ஊற்றிக்கிச்சு. இன்டர்வியூ டைமுக்குள்ளே போயிட்டல? அதெல்லாம் கரெக்டாக தான் போனேன். எப்பயும் போல அப்புறமா ஃபோன் பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க. எப்படியோ பண்ண மாட்டாங்கன்னு தெரியும். சரி விடுத்தல, இதில் தான் இன்னொரு இன்டர்வியூ இருக்கு. எத்தனை இன்டர்வியூ தான் அட்டன் பண்ணுறது? வீட்டில் களி ஊற்றினுக்குறாங்க. இது கிடச்சிரும் நினச்சேன், இதுவும் போயிடுச்சு. தட்டி விட்டா தாருமார், விடுத்தல பார்த்துக்கலாம். பால் பையன் வேலு தானே நீ? அங்கிள், அங்கிள் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? என்னப்பா வேலைக்கு போகாமல் பைக் எடுத்துகிட்டு ஊர் சுற்றினுக்குற? வேலை கிடைக்கல அங்கிள், நீங்கள் வேணால் வாங்கி தரீங்களா? நீ தான்ப்பா வேலைக்கு அங்கே இங்கேன்னு அலையினோம், பைக்கை வச்சு சுற்றிட்டு இருக்க, பொறுப்பாக இருப்பா. அந்த வேலைக்கு தான் அங்கே இங்கேன்னு அழிஞ்சுனுக்குறேன். உங்கள் கண்ணு ஊர் சுற்றுற மாதிரி இது. ஏதோ சொல்கிற, பார்த்து உங்கள் அப்பா பேரை காப்பாற்று. ஆ ம். அவனுக்கு கிடக்கிறானு பூமர் தட்டி விடுத்தல. திரும்ப நல்லா இருக்கேன்னு ஒரு வார்த்தை கேட்டாரா? எடுத்த உடனே எங்கே போகிற, என்ன பண்ணுற, வேலைக்கு போறியா? தலை உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கூட தெரியாதுல நீ எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு. எனக்கு மட்டும்தான் தலை தெரியும் நீ எங்கெங்கே அலைஞ்சிட்டு இருக்கேன்னு. இவனுங்களாம் அவனுங்க பசங்களை ஒழுங்காக வளர்க்க மாட்டானுங்க, ஊரார் பசங்களை உசுப்பேற்றி வெறுப்பேற்றுவானுங்க. ஆனால் கடைசியில் நீ தான் தலை ஜெயிப்ப. சரி வா நம்ம எஸ்எஸ் பிரியாணி சாப்பிடுவோம், நீ எனக்கு ஹெச்பி பிரியாணி வாங்கி கொடு. கிளம்பு கிளம்பு கிளம்பு.